ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஸ்லைம் மிக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்லைமை வந்து சேவிங் ஃபோம் கூட மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லைம் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு டெடிபியர் ஸ்லைம் வாங்கிட்டு வந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். அது வந்து எல்லோ கலரில் சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிளாஸியாக இருந்துச்சு விளையாடும் போது. அதில் நல்லா ஜிகினாவெல்லாம் கலந்துருந்தாங்க. அந்த ரிவ்யூ வீடியோ வந்து பார்க்கலனா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து அந்த ஸ்லைமை வந்து எடுத்து அது கூட தான் நம்ம இப்போ சேவிங் ஃபோம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே ஸ்லைம் எடுத்தால் ஃபஸ்ட்டு விளையாடாமல் வரவே மாட்டோம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்லைமில் விளையாடுறதுக்கு. அதனால் நானும் எல்லோ கலர் ஸ்லைம் எடுத்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அது நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. நான் இப்போ எடுத்திருக்க ஸ்லைம் வந்து சாஃப்டாக சில்கியாக இருக்கிற ஸ்லைம் தான். இந்த ஸ்லைம் கூட வந்து சேவிங் ஃபோம் வந்து மிக்ஸ் பண்ணால் எப்படி ரியாக்ட் ஆகும், ஃபைனலாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஸ்லைம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஜில்லட் சேவிங் ஃபோம் வந்து இருக்குது, இதை வச்சு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜில்லட் சேவிங் ஃபோமை யூஸ் பண்ணி தான் நான் நிறைய ஸ்லைம் வந்து மேக் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேவிங் ஃபோமை ஸ்லைமில் ஸ்ப்ரே பண்ணும்போதே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, அந்த சவுண்டு கேட்கவும் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு என்ன டவுட்டுனா, ஸ்லைமும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இந்த சேவிங் ஃபோமும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், இன்னுமே சாஃப்டாக இருக்குமா எப்படி இருக்குமான்னு சொல்லி பார்க்கவே ஆர்வமாக இருந்தேன். நான் வந்து அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது சரி இதை கையிலலாம் ஒட்டிக்குமே, க்ளவுஸ் போட்டுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வேணாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்ச பாருங்கள், கையிலையெல்லாம் ஒட்டிக்கிச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கை எடுக்காமல் ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். மிக்ஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா, ஸ்லைம் வந்து ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, கை வந்து அது மேலே இருக்கிற ஒரு ஃபீலே தெரில, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அந்த சேவிங் ஃபோம் வந்து அந்த ஸ்லைம் கூட ரொம்ப மிக்ஸ் ஆகிடுச்சு. கையில் பாருங்கள் நிறைய ஒட்டிகிட்டு இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண அந்த சேவிங் ஃபோம் எல்லாம் ஸ்லைம் கூட கலந்துருச்சு. ஆல்ரெடியே நம்ம ஸ்லைம் மிக்ஸிங்க்காக யூஸ் பண்ண ஸ்லைம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இப்போ அதுக்கு மேலே ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. நம்ம அதில் கை வச்சு விளையாடுற ஃபீலே செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விளையாட கொடுத்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே எந்திரிச்சு போக மாட்டாங்க, ஒரே இடத்துல உட்காந்து இதையே வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, நானே ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன், எனக்கு அதுலேருந்து கை எடுக்க மனசே வரல, நல்லா லாங்காக இழுத்து விளையாடுற அளவுக்கு சூப்பராக வந்திருந்துச்சு. நான் அப்புறம் அந்த டேபிள் மலையில் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. சரி இதை பபுள்ஸ் வரவேக்கலான்னு சொல்லிட்டு நான் பபுள்ஸ் ட்ரை பண்ணேன். நான் வந்து ஸ்ட்ரா வச்சு வந்து பபுள்ஸ் ட்ரை பண்ணல, நார்மலாக அந்த டேபிள் மேலேயே ஸ்லைம் வச்சு விளையாடும் போது பபுள்ஸ் வருதான்னு சொல்லிட்டு டேபிள் மேலேயே வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். பபுள்ஸ் சூப்பராக வந்துருந்துச்சு, சூப்பராக நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஓவராலாக ஸ்லைமை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது, முக்கியமாக புசு புசு புசுன்னு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன், இதை எடுத்து பாக்ஸில் போடுறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசு வரல, டேபிள் மேலே கை மேலே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன். முக்கியமாக இதுலேயும் சூப்பராக சவுண்ட் வந்துச்சு. நார்மலாக எப்படி ஸ்லைம் வந்து நம்ம வச்சு விளையாடும் போது சவுண்ட் வருமோ அதே மாதிரி இதுலேயும் சூப்பராக சவுண்ட் வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். நம்ம ஸ்லைமை சேவிங் ஃபோம் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லைம் வந்து நல்லா எல்லோ கலரில் இருந்துச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா மைல்டு கலரில் வந்துருந்துச்சு. இந்த கலரும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நானும் கொஞ்ச நேரம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். ஸ்லைம் கூட சேவிங் ஃபோம் மிக்ஸ் பண்ணால் இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வருமா, இப்படி ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு நார்மல் ஸ்லைமை விட எனக்கு இந்த ஸ்லைமை வந்து சேவிங் ஃபோம் கூட மிக்ஸ் பண்ண பிறகு கிடைக்கிற ஸ்லைம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன், அது கையில் எடுத்து விளையாடும் போது அப்படியே கையில் கூட இருக்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு சாஃப்டாக நான் வலிக்கிட்டு கீழே வந்து விழுது, சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் இதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். நீங்கள் ஸ்லைம்க்கான வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்லைம் மிக்ஸிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எது கூட ட்ரை பண்ணிங்களோ இல்லையோ சேவிங் ஃபோம் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்னலாம் ஸ்லைம் மிக்ஸிங் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக ட்ரை பண்ணி வீடியோ போடுவேன். இந்த ஸ்லைம் மிக்ஸிங் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. பாய்.